ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் எங்க என் பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவனுக்கு இருக்கிற ஆக்ரோஷத்தை என்னால் மேனேஜ் பண்ண முடியல இன்னைக்கு நான் அவனை போயிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலைன்னா ஒன்று அவன் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லை அவங்க அண்ணனை கொலை பண்ணியிருந்திருப்பான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த தாய்க்கும் வரக்கூடாதுங்க நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னாங்க அவங்கள வர வச்சேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கிட்டே கேட்டேன் எப்பமா உங்கள் பையனுக்கு இந்த மென்டல் ட்ரபுள்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க எங்கள் எங்கள் பெரிய பையன் ரொம்ப நல்லா படிப்பான் அவன் டிஸ்ட்ரிக்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினான் அவன் எப்போவுமே விளையாட்டு புத்தியாக இருந்தான் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் சூப்பர் டீச்சர்ஸு நம்ம பையனை டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்க வச்சா மாதிரி ரெண்டாவது பையனையும் வாங்க வைப்பாங்கம்மா

அவனோட கால கழுவி குடி அப்படியாவது மார்க் வாங்குறியான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லியிருக்கிறாரு அதை பார்த்த உடனே அதை கேட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அவன் வீட்டுக்கு வந்தான் அப்போ தூக்கி போட்டவன் பையன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நீங்கள் அடிங்க மிஞ்சி என்ன கொலை பண்ணுவீங்களா பண்ணுங்க நான் போக மாட்டேன் எப்படியோ ட்ரை பண்ணுங்க அவனை போக வைக்கணும்னு போக வைக்க முடியல சரி ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கோ கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்து எடுக்க வச்சுட்டோம் ஆனால் அவன் வீட்டில் இருந்த சமயம் எல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் அவனை திட்டிக்கினே இருப்பார் பத்தாம் கிளாஸ் அப்போது வேறு வழி இல்லாமல் அவனை வீட்டில் வச்சுட்டு இல்ல இருக்க முடியாமல் ஒரு வேலைக்கு சேர்த்து விற்றுட்டோம் இப்போது ஆறு வருஷம் கழித்து எங்கள் பெரிய பையன் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டான் அவனுக்கு முதல் சம்பளமே அறுபதாயிரம் ரூபாய் முதல் சம்பளம் எவ்வளோ என் ரெண்டாவது பையன் ஸ்வீட்டு கடையில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறான் லட்டுக்கு எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் அவன் வேலை அவன் வாழ்நாள் முழுசும் அந்த வேலையை பண்ணால் கூட மிஞ்சி போன ஒரு கிளர்க்காக மாறுவான் ஒரு குமாஸ்தாவாக மாறுவான் அவனுக்கு இருபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்க முடியாது இது எப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சோ அப்போதுலேருந்து எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டான் என்னை ஏன் ஸ்கூல் மாற்றினேன் உன்னாலே என் லைஃப் போயிடுச்சு அந்த டீச்சரை போயிட்டு நான் போட்டு தள்ளாம நான் இருக்க மாட்டேன் எங்கள் அண்ணனை போட்டு தள்ளாம நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெறி அதிகமாகி அதிகமாகி இன்னைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிற நிலைமை வந்திருக்கு அப்படின்றான் இதுதான் கேஸ் ஸ்டோரி இப்போ உங்ககிட்ட கேள்வி இந்த பையன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போனதுக்கு யார் காரணம் அவ இஷ்டத்தை கேட்காம எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூல் மாத்தின பேரண்ட்ஸா பேரண்ட்ஸ்ன்றவங்க எத்தனை பேர் தூக்குங்க பா எத்தனை பேர் இல்லைங்க பேரண்ட்ஸ் அவனோட நல்ல எண்ணத்தை வச்சுதான் சேர்த்தாங்களே தவிர அவன் அழிஞ்சு போகணும்ன்றதுக்காக சேர்க்கல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா சேர்த்திருக்க மாட்டாங்களோ என்னவோ ஒரு ஒரு கெட்ட மனுஷன் இருக்க முடியுமே தவிர ஒரு கெட்ட அம்மாவோ அப்பாவோ எப்படிங்க இருக்க முடியும் அவன் அழியணும்னா பண்ணாங்க அவன் கிடையாது பிரச்சனை டீச்சர் தான் பிரச்சனை அத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணலாமா கூடாதா அதனால் தாங்க வேஸ்ட் அப்படின்றவங்க எத்தனை பேர் டீச்சர்ஸ் காரணம் சொல்றீங்க கை தூக்குங்க எத்தனை பேர் எங்க நம்ம ஊர்ல இருக்கிற பழா போன எஜுகேஷன் சிஸ்டம் தாங்க பிரச்சனை கை தூக்குங்க எத்தனை பேர் எங்க இவனுக்கு தான் புத்தி எங்கயோ போச்சுனா அவன் குத்தி சுத்தி இருக்கிற फ्रेंड्सக்கு எங்கங்க போச்சு அவங்களால அடிச்சி கூப்ட் வந்திருக்கலாம் இல்ல फ्रेंड्स தாங்க காரணம்ன்றவங்க கை தூக்குங்க இந்த நாலு பேருமே காரணம் கிடையாது அவன் வாழ்க்கை வீணா போச்சுனா அவனை தவிர வேற யாருமே காரணம் கிடையாது இந்திய சூழ்நிலையில இந்திய கலாச்சாரத்துல நீ வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே எல்லாம் வந்து உன் கும்மி அடிப்பாங்க நீ போ கொஞ்சம் எவனாவது சாவுகிராக்கின்னு சொல்லிட்டு போவான் கொஞ்சம் ஓட்டு எவனாவது கஷ்மாலு சொல்லிட்டு போவான் வார்த்தைகள்ன்றது நம்மளோட கலாச்சாரத்துல விடுவாங்க நீ எவ்வளவு நல்லவனாரு சுத்தி இருக்கிறவன் உன்னை நியாயமா தான் நடத்தணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தியான நீ உனக்கு வாழ்க்கை புரியலன்னு சொல்லிட்டு அர்த்தம் இதே சூழ்நிலை இதே டிஸ்கரேஜ்மெண்ட் இதே அப்பா அம்மா இருக்கிற எத்தனையோ பேர் இன்னும் ரொம்ப கஷ்டமான ஏழ்மையில் இருக்கிறவங்க எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க நீ வீணா போயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எப்ப இவங்க 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 இவங்கன்னு கை காமிக்கிறியோ அப்பவே வீணா போறது இந்த சைட்ல பாத்தியானா யோர் மைண்ட் உன்னோட மனசு இங்க நீ கோடி ரூபா கட்டி நீ ஒரு வீட்டை கட்டலாம் ஆனால் நீ அந்த வீட்டில் வாழ போறியான்னு சொல்லிட்டு கேட்டால் வீட்டில் வாழ போகிறதில்ல சதாசர்வ காலமும் நீ மாட மாளிகையில் இருந்தாலும் சரி கூவம் ஆத்தங்கரையில் இருந்தாலும் சரி சதாசர்வ காலமும் நீ இருக்க போகிறது உன்னோட மண்டைக்குள்ளே இருக்க போகிற இந்த மனசுன்றத வெளியில் இருக்கிறவன் ஈஸியாக வந்து உன்னை பிடிச்சி ஆட்டுறதுக்கு விட்டையானா அப்பவே உன்னோட வாழ்க்கை அவன் கையில் போயிடுச்சு நீ அடிமை நீ அடிமை யாருக்கெல்லாம் உன் மேல பவர் இருக்கும் அந்த காலத்துல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அடிமைனா யாரு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கொத்தடிமை அந்த ராஜா பண்ண சொன்னதெல்லாம் அவன் கேட்டு நிற்கணும் ராஜாவால அவனை வீணாக்க முடியும் அவனை ஏத்தி விட முடியும் அவன் அடிமை எவ்வளவு பெரிய நீ தங்க கூண்டில் இருந்தாலும் நீ அடிமை தான் இன்னைக்கு நீ ராஜாவுக்கு அடிமை கிடையாது உன்னோட மன நிம்மதிய யாரெல்லாம் வந்து கொலைக்க முடியுமோ அவனுக்கு நீ அடிமை இப்போ ஒரு கிளாஸில் உட்காந்துருக்குற உனக்கு தெரியும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ஃப்ரெண்டு உன்னை அப்படி இடிச்சு நேர கவனிக்கிறியா அப்படின்ற அந்த செகண்டுக்கு உன்னோட கவனம் என் மேல இருந்து திசை திரும்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு நீ அடிமை இருக்கிறதுலையே கஷ்டமான பேட்டிலுன்றது மைண்டை ஜெயிக்கிற பேட்டில் எனக்கு மினிமம் முப்பது மணி நேரம் வேணும் அதை பற்றி எம்மா முப்பது மணி நேரமா இப்ப எனக்கு பத்தே நிமிஷம் இருக்கிறதுனால நான் கடகடன் போறேன் ஏதாவது ஒரு கலை உன்னை வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆகும் நினைச்சேனா முதல் கலை உன் மனச வெளியாளுங்க கிட்ட இருந்து பத்திரப்படுத்த கத்துக்கணும் எத்தனை பேர் கையில ஃபோன் இருக்குது அந்த ஃபோனை வீட்டுக்கு வெளில வச்சுட்டு போயிட்டு பட்டும் தூங்குவியா அப்படி வச்சேனா என்ன ஆகும் ஒரு போனு போனா திரும்பி வரும் அதுக்கே எடுத்துன்னு பாஸ் பாஸ்கோட போட்டு இல்லை தலைக்காணிக்கு அடியில் வச்சுன்னு படுத்து தூங்குற உன்னோட மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ் உன்னோட மனசை நீ அந்த அளவுக்கு ஜாக்கிரதைப்படுத்தலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை நம்ம வாழறோம் பத்திரப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா மூணு ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கோ எந்த ஒரு மனுஷனும் ஒரு ஒரு நிமிஷமும் ஹிட் டேக்ஸ் த்ரீ இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இன் லைஃப் யாருமே போர் டெசிஷன் மேக்கர்னு கிடையாது you are a decision maker any point of time நீ மூணு டிசிஷன் பண்றே என்ன டிசிஷன்ஸ் அந்த மூணு தான் நீ ஜெயிக்க போறியா இல்லை தோக்க போறியா அப்படின்றதை டிசைட் பண்ணும் என்ன டிசிஷன் யார் கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம் மகேஷா அட பாவிங்கள model decision what do you decide to focus on focusன்ற இந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி எத்தனை பேர் இந்ததோ இந்த கேமராமேன் அண்ணாவை பாக்குறீங்க பாக்குறீங்களா வந்தத்துல இருந்து அவர் இருக்கிறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு யாரோ போட்டோ எடுத்து இருக்கிறாரு ஸ்டேஜ்ல அப்பப்போ சும்மா அப்படியே தொட்டுக்கிற மாதிரி உங்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்து நிற்கிறாரே தவிர மேக்சிமம் அவரோட ஃபோக்கஸ் எல்லாம் எங்க நடந்து நிற்குது எதுக்கு ஸ்டேஜ்ல இங்க தான் ப்ரோக்ராம் நடந்து நிற்குது சீஃப் கெஸ்ட் மகேஷ் அடே உன் லைஃபை எடுத்துக்கிட்டியானா உன் பிரெயின் தான் ஒரு கேமரா அந்த கேமரா என்ன பண்ணும் உன் லைஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் வேலை இப்போ இந்த கேமராமேன் அண்ணனே இங்கே கூப்பிட்டாச்சு அவரோட வேலை ஸ்டேஜில் நடக்கிறதா பண்ணணும் அவர் அதை விட்டு மகேஷை ஃபோக்கஸ் பண்ணி நினந்தாருன்னா மகேஷ் மூஞ்சியா போட்டு ஒரு ஃபோட்டோ ஆல்பம் எடுத்து சிவகுமார் சாருக்கு கொடுத்தார்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அவ்ளோதான் அவரோட சீட்டு குழிஞ்சிரும் வெளியில வராங்க இந்த ஹால்ல இருக்கிற பியூட்டிஃபுல் கேர்ள்ஸா பார்த்து போட்டோ எடுத்து ஆல்பமா கூடியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கேர்ள்ஸ் போட்டோவை கொடுத்தாருனா அவரோட வேலை என்ன ஆகும் கிழிஞ்சிரும் அவரோட ஒரு எங்க கேமராமேன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இவங்களை கவனிக்க வைக்கிறதுக்காக சொல்றேன் நான் அவரோட வேலை இதை விட்டுட்டு பின்னாடி யாரெல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த டீ பாட்டில் மாத்திரம் டீயை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பாடு ராமனா இருந்தாருன்னா அவருக்கு என்ன ஆகும் சேம் திங் சேம்ஸ் இன் யுவர் லைஃப் உன் பிரெயின் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உன் லைஃப்ல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்கோம் இப்போ இந்த பையன் மென்டல் கேஸாக இருக்கிற பையன் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தியான அவன் லைஃப்ல நிறைய நடந்துன்னு இருக்கும் அன்னைக்கு சாயந்தரம் அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு அவனை பத்தி அவங்க அம்மா பெருமையா யாருக்கிட்டயோ பேசியிருந்துருக்கலாம் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்துருக்கலாம் அவனுக்கு படிப்புன்னு ஒன்று இருந்து தந்திருக்கலாம் ஆனால் அந்த கேமரா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிரெயினில் இருக்கிற கேமரா எதை ஃபோக்கஸ் பண்ணா என்னோட சார் என்னை திட்டிட்டாரு மித்த வேற ஒன்றுமே அது ஃபோட்டோ எடுக்கலைன்னு சொல்லிட்டு சொன்னால் வாட் டிசிஷன் இஸ் ஹி மேக்கிங் இஸ் டிசைடிங் டு ஃபோகஸ் ஆன் வாட் இஸ் வித் இஸ் லைஃப் சொல்லுங்க பாப்போம் கிடையாது நீ ஃபோக்கஸ் பண்ணிட்ட இந்த பையன் கேஸில் அவ ஃபோக்கஸ் பண்ணது டீச்சரோட டிஸ்கரேஜ்மெண்ட் வேறே ஒருத்தவங்களோட கேஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது லவ் ஃபெயிலியராக இருக்கலாம் வேற ஒருத்தவங்க ஃபோக்கேஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் என் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை போடணும் எனக்கு லைக் வரணும் ரைட் செகண்ட் டெசிஷன் என்ன நீ ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத உன்னோட மைண்ட் வந்து உனக்கு சொல்லும் அதாவது டீச்சர் முன்னாடி என்ன திட்டாங்கன்னா என் மானமே போச்சு என்னது மானமே அது உண்மையா கிடையாது ஆனா அந்த மனசு அந்த விஷயத்துக்கு மானம் போச்சின்ற அர்த்தத்தை கற்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இருக்கிற இமோஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஒன்னு கோபம் வரும் இல்லை எரிச்சல் வரும் இல்லை அடுத்தவனை குத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு தோணும் நீ எந்த விதமான அர்த்தம் கற்பிக்கிறியோ அதை பொறுத்து தான் உன்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் மூணாவது டிசிஷன் நம்ம என்ன பண்ணுறோம் எஃபர்ட் வெரி குட் கிவர் கிளாப் வாட் டு ஐ டு டூ அபவுட் இட் இந்த அர்த்தம் எனக்கு வந்துடுச்சு இவங்களால நான் வந்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் இவங்க எனக்கு வந்து ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அவங்க வீடு போயிட்டு பழி வாங்க இல்ல எங்க அப்பா அம்மா மேல குத்த சொல்ல போறேனா இல்ல ஸ்கூலை விட்டு நின்றுட போறேனா இல்ல அந்த போனையே வச்சு நோண்டி இருக்க போறேனா என்ன பண்ண போறேன் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் லைஃப்ல இந்த மூணு விஷயத்த அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க சில பேர் தன்னிச்சையா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு மனிதன் அவன் மைண்டு இந்த சமயம் இந்த மூணு டிசிஷன் இது என்னோட வளர்ச்சிக்கு உதவுதா தன்னிச்சையாக நடக்குதா இல்லை நான் கண்ட்ரோல் டு டுஐ டிசைட் டு ஃபோகஸ் ஆன் சம்திங் பாசிட்டிவ் டு ஐ டிசைட் டு டேக் ஓனர்ஷிப் ஆர் டு டு டுஸ்ட்ராய் த வேர்ல்ட் அரவுண்ட் ஆர் மை செல்ஃப் இந்த மூணுத்த பொறுத்து தான் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான் இல்லை தோக்கிறான் இந்த ஸ்வீட் கடையில் போயிட்டு வேலை செஞ்சு நிறந்த பையனுக்கு காரணம் அவன் நிலைமைக்கு காரணம் பெற்றோரும் கிடையாது டீச்சரும் கிடையாது எஜுகேஷன் சிஸ்டமும் கிடையாது இது எல்லாருக்கும் வருது பட் த த்ரீ டிசிஷன்ஸ் தட் ஹீ மேட் புட் மின் டு அ மென்டல் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு நீ கேட்டுட்ருக்கிற இதோட வேல்யூ உனக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல ஏன்னா இது வந்து ஒரு கரெக்டான என்வாயன்மெண்ட் கிடையாது சொல்கிறதுக்கு பட் இதை நீ ஒரே ஒரு பிட்டு நீ உள்ளே எடுத்துக்கிட்டேனா கூட ஐ கேன் கேரண்டி டு யூ தட் யுவர் லைஃப் வில் பி ஆல் த மோர் பெட்டர் ஃபார் இட்